தாம்பரம் மாநகராட்சி மாடம்பாக்கம் ஏரியாவில் பல இடங்களில் மழைநீர் கால்வாய் இல்லை மழை பெய்தால் குடியிருப்பை வெள்ளம் சூழ்ந்துவிடும் குறிப்பாக தம்பையா ரெட்டி காலனி நிலைமை படுமோசம் மழை பெய்தால் குடியிருப்பை தண்ணீர் சூழ்ந்து தனி தீவு போல மாறிவிடும் சில நாள் மழைக்கே இப்போது தீவாக மாறிவிட்டது அங்குள்ள பார்க்கில் முழங்கால அளவுக்கு மேல் தண்ணீர் பெருகி நிற்கிறது தெருக்களும் குளம் போல் காட்சி அளிக்கின்றன மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கிவிட்டது மழை வந்தால் சுத்தமாக வீட்டுக்குள்ளே தெருவில் வரவே முடியாது ஃபுல்லாக தண்ணி நிற்குது சின்ன பசங்களை கூட்டிட்டு எங்களால் வெளியில் வர முடியல க்ளாஸுக்கு போகிறதுக்கு டெய்லி காலையில் அந்த தண்ணிக்குள்ளே தான் நடந்து வரும் ஒரு மழைக்கு ஒரு நாள் நைட்டு மழை பெஞ்சாவே ஃபுல்லாக தண்ணி நிற்குது வீட்டுக்குள்ளே பக்கத்து வீட்டில் வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துச்சு சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வரும்போது பாம்பு பல பூச்சிகள் வருது அது அதுலேருந்து நாங்கள் எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரில நாங்கள் நிறைய பேருக்கு மனுவெல்லாம் கொடுத்துட்டோம் கொடுத்தாலும் அவங்க நிரந்தர சொல்யூஷன் பண்ணுறோம் பண்ணுறோன்றாங்க நாங்கள் வந்து ஆறு வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் தீர்வு காணலை அதனால் எங்களுக்கு ரோடு போடணும் காவா விட்டணும் அந்த தண்ணியை வந்து நிரந்தரமாக எங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் விடுபடணும் மழை நீர் வடிய வழி இல்லை பருவமழை துவங்கினால் முடியும் வரை எங்கள் பாடு சொல்லி மாளாது வீட்டுக்குள்ளே தான் வாழ்க்கை தெருவில் பாம்புகளும் விஷப்பூச்சிகளும் உலாவும் என்று அப்பகுதியினர் குற்றம் சாட்டினர் ஸோ இந்த பார்க் பேர் வந்து தம்பியார் ரெட்டி காலனி பார்க்கு இங்கே வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுற பார்க்கு இந்த ஏரியா மட்டும் இல்லை மற்ற ஏரியாலேருந்து வந்து ரெகுலராக சின்ன வயசு அஞ்சு வயசு பசங்களுந்து எண்பது வயசு வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கில் ஒரு ஜிம் இருக்குது ப்ளஸ் இங்கே வாக்கிங் ட்ராக் இருக்கிறதுனால ஈவினிங்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் லாஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸாகவே இந்த பார்க்கில் பல பிரச்சனைகள் இருக்குது ஃபஸ்ட்டு திங் வந்து இங்கே பார்க்கில் ஒயரிங் எதுவுமே சரி கிடையாது ஸோ லைட்ஸ் எதுவுமே ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைட்டே போட மாட்டாங்க லைட் போடாததுக்கு காரணம் என்ன பாதி லைட் ஒர்க்கால் சில லைட்டுக்கு வந்துட்டு ஒயரில் வந்து ஷாக் அடிக்கிறதுன்றதுனால சேஃப்டி கன்சர்னுக்காக இங்கே உள்ள இன்சார்ஜ் வந்து லைட் போட மாட்டேன்றாங்க இது வந்து இப்போ இல்லை இது ஒரு ஆறு மாசமாகவே வந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாச்சு கம்ப்ளைண்ட் ஐடி கார்ப்பரேஷனில் இருக்குது கிரீவன்ஸ் நம்பர் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது இதை வந்து எம்இ மிஸ்டர் தங்கத்துறையிட்டையும் பேசியாச்சு கவுன்சிலருக்கும் இதை பற்றி தெரியும் ஸோ டெண்டர் விட்டு தான் இது பண்ணணும் நாங்கள் சீக்கிரம் பண்ணி வரேன்ற ஒரு உறுதி தான் அவங்க கொடுத்துருக்காங்க கடைசியாக வந்துட்டு ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட்டு நம்ம கொடியேற்றும் போது வந்து அப்பயும் வந்து கவுன்சிலர் பண்ணி பண்ணித்தரேன்னு தான் சொல்லியிருக்காரு பட் என்னென்னா இதுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி இருக்குது இது நம்ம பொறுமையாக பண்ணக்கூடிய விஷயம் இல்லை இன்றைக்கி லைட் இல்லாட்டியும் நைட் ஒரு ஏழு எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நடக்கிறாங்க அந்த லைட் இல்லாமல் நடக்கிறாங்க இதுக்குள்ளே நிறைய பாம்புகள் இருக்குது இங்கே இருக்கிறவங்களுக்கு அது நல்லா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே நம்ம ஒரு பாம்பை பார்த்தோம் அது மாதிரி இதுக்குள்ளே ஒரு அஞ்சாறு பாம்பு இருக்குது நாளைக்கு வந்து ஒரு பாம்பு யாரையாவது கடிச்சு ஒருத்தருக்கு உயிரிழப்பு இல்லை ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணி ஒருத்தர் சொல்லி அதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது ஸோ இப்போ இருக்கிற நிறைய பிரச்சினை இல்லை இப்போ இந்த பார்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இது நார்மலாக ஒரு சின்ன ட்ரெஸ்ஸில் வந்தால் கூட இந்த பார்க்கில் எக்கச்சக்க தண்ணி நிற்கும் இப்போ ப்ளஸ் இங்கே மழையில் மற்ற சந்தில் உள்ள தண்ணிகள் எல்லாமே இந்த பார்க்கில் வந்து கொட்டியிருக்காங்க இந்த பார்க்லேருந்து எடுத்து மெயின் ரோட்டில் விட்டுருக்காங்க அதனால் பயங்கர ஒஸ்ட்டாக இருக்குது இந்த பார்க்கோட கலர் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் வாட்டர் கிடையாது ட்ரைனேஜ் வாட்டர் எல்லாமே கலந்துருக்கு ப்ளஸ் நிறைய கொசுக்கள் இங்கே வந்துட்டு வர குழந்தைங்களுக்கு கொசு கிடச்சி நாளைக்கு டெங்கு வரத்துக்கும் நிறையா அபாயம் இருக்குது ஸோ இதனால் வந்து இதை ஃபஸ்ட்டு இந்த பார்க்கில் உள்ள ஒயரிங் எல்லாத்தையும் சரி பண்ணி இங்கே லைட் சிஸ்டம் இருக்கணும் யாருமே வந்து எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டி வரைக்கும் இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தகுந்த சேஃப்டி கொடுக்கணும் நம்ம லைட் போடணும் அப்படி போடாமல் நம்ம பண்ணோன்னா இது வந்து என்னோட என்னை பொறுத்த வரைக்கும் இது கார்பரேஷனோட மிகப்பெரிய மிஸ்டேக்கு நம்ம இவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இதை ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் அவங்க ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது தாம்பரம் மாநகராட்சி உடனடியாக ரோடு மழைநீர் கால்வாய் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர்